இதுக்கு முன்னாடி பேசின நண்பர்கள்லாம் ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி சொன்னாங்க. நானும் நண்பர் செந்தில்குமார் அவரும் வந்து ஒரு பெரிய ரெண்டு ஜாதி தலைவர்களை வீழ்த்திட்டு வந்திருக்கோம், என்ன எம்எம்எல்ஏ தூக்கி வச்ச மாதிரி பெரிய சாதனை பண்ணதான் சொன்னாங்க. அந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரங்க நாங்கள் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரே சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதியார் மட்டும்தான். ஏன்னா அவர் வகுத்த வியூகம் மட்டும்தான் எங்களை ஜெயிக்க வச்சுச்ச ஒழிய, நாங்கள் வந்து அவரால் வந்து அடையாளம் காட்டின ஒரு இந்த ஜவுளி கடையில் வந்து விற்கிறதுக்காக முன்னாடி ஷோ கேஸ் வச்சுருப்பாங்க, அது மாதிரி பொம்மைகளாக தான் எங்களை அவர் வந்து பண்ண. ஏன்னா முழுசுமே எங்களோட இயக்கம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் வந்து எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம இடத்துல சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லா புகழும் எங்கள் தலைவர் தளபதியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் இந்த ஒரு அமைப்பு திராவிட சிறகுகள்னு ஒரு அமைப்பை வந்து நடத்தி நீங்கள்லாம் நடத்திட்டு வரதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து உண்மைக்கே வந்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்மெல்லாம் முன்னாடிலேருந்து இல்லாமல் போயிட்டோமேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இருந்திருந்தால் எல்லோரும் உங்களை மாதிரியே நாங்களும் கொஞ்சம் அறிவாளி ஆகியிருந்திருப்போம். அது கொஞ்சம் விட்டு போச்சு. இனிமேலாச்சும் உங்களோட தொடர்புகள் இருக்குதுன்னு ஆசைப்பட்றோம். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் இந்த பக்கத்தில் இருக்க கேரளா முதற்கொண்டு நம்ம நார்த்தில் எந்த ஊர் எடுத்தாலும் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறத இன்னும் பெருமையாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறத அவமானமாக நினைக்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்குன்னா அது திராவிடம் மட்டும்தான், நம்மளால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. ஆனால் இப்போ உங்களோட அமைப்புகள் வந்து இன்னும் விரிவடையணும் என்ன ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய காலமாக வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து மீண்டும் வந்து அந்த ஜாதி மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிரூட ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயா தோற்கடிச்ச அண்ணன் அன்புமணியும் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வளர்ச்சிக்காக இந்த ஜாதிய விதைகளை மீண்டும் மீண்டும் வந்து உள்ளே வந்து திணிக்கிறாங்க. ஒரு விஷயம், இந்த தாமரை வந்து இப்போ மலர்ந்துருக்குது இந்தியாவில், ரெண்டு தடவை மலர்ந்துருச்சு. ஒரு இயற்கையோடு நம்ம பார்த்தோம்னா ஒரு தாமரை எங்கே வளரணும்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து சேரும் சகதி அழியா இருக்குதோ ரொம்ப அந்த ஸ்மெல்லு அந்த அந்த இது ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் தாமரை வளர முடியும். அதனால் இங்கேயுமே இந்தியாவில் இப்போ வளர்ந்துருக்குன்னா மத வெறியும் ஜாதி வெறியும் தூண்டி விட்டு அந்த அழுக்கான சேற்றில் தான் தாமரை முளைச்சிருக்கு. இதை வந்து நம்ம எல்லாருமே நல்லா வந்து அதனால் வந்து அவங்க இப்படி தான் செய்வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ வந்து பிஜேபி வந்து தலித்து மக்களுக்கும் இந்த மாதிரி ஜாதியில் கீழ் ஜாதி மக்களுக்கும் ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி கிருஷ்ணசாமி மாதிரி ஆளுங்களை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாமரையை மலர வைக்கிறதுக்கு ஒரு சேராக தான் உங்களை பயன்படுத்துவாங்களே ஒழிய உங்களை வந்து அந்த தாமரையில் இருக்கிற மற்ற இதுக்காக உங்களை பயன்படுத்த மாட்டாங்கிறத அந்த இன மக்கள் புரிஞ்சுக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து இந்த மக்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. ஜாதின்னு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஜாதியை வச்சு தான் நம்மளை வந்து எல்லாருமே பிரித்து பார்க்குறாங்க. ஜாதியை வச்சு நம்ம பார்க்குறவங்க நம்ம வந்து ஆதி இதுக்கு முன்னாடி வந்து இந்துன்னு சொல்கிற இந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களோட சொன்ன கூற்றுகள் படியே நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் வந்து இந்துக்களோட புனித இதாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இதிகாசங்களை வச்சு. நீங்கள் மகாபாரதத்துலேயே எடுத்துக்கோங்க, மகாபாரதத்தை தோற்றுவித்த அந்த மன்னன் சாந்தனுவிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த ஆள் வந்து ஒரு பொம்பளை ஒரு மீனவ பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கேயே வந்து அவங்களுக்கு பிறந்த இவங்க வந்து எப்படி இவங்க வந்து நம்மளாம் உயர் ஜாதின்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ வந்து நம்ம மீனவர்களை வந்து இந்த ஜாதியாக தான் இவங்க பார்க்குற இந்த நிலமையில் அந்த காலத்திலேயே வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து எப்படி ஒரு உயர் ஜாதியாக வந்தாங்கங்கிறதே பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம வந்து இவங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம வந்து இவங்கெல்லாம் மேல் சாதி இவங்கெல்லாம் கீழ் சாதிகள்னு இல்லை, அது இயற்கை முதல்லிருந்து வந்ததே எல்லாம் தவறுதலாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் இவங்க சொன்ன சாஸ்திரப்படியே உள்ளேலாம் போய் பார்த்தோம்னா எல்லாமே தப்பாக தான் இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புதுசான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வர்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இவங்க அந்த வேத காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வேள்வி வளர்த்துட்டு வேள்வியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வேள்வியில் வந்து இளங் பசுங்கன்றுங்களோட கறியை போட்டு சமைச்சு சாப்பிட்டதா வேதத்திலே சொல்லுது. இவங்களே மாட்டுக்கறி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தடை சத்தம் கொண்டு வர்றாங்கன்னு தெரியல.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து அவங்க எல்லாம் இந்த இந்த அரச பரம்பில் இருந்தவங்க இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறவங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கிறதுக்கு இன்னொரு சான்று எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்திலே வந்து இவங்க இந்த பாண்டவர்களை எல்லாம் வந்து இதுக்கு அனுப்பிடுறாங்க, வனவாசம் அனுப்பிடுறாங்க. அதில் வந்து கடைசி ஒரு வருஷம் வந்து மறைஞ்சு வாழணும்னு ஒரு இதோடு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மறைஞ்சு வாழ்கிறப்போ வந்து அவங்க எல்லாரும் போய் விராட நாடுன்னு ஒரு நாட்டில் இருந்ததாக அந்த கதையில் சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் தர்மர் வந்து அந்த மன்னனுக்கு ஆலோசனராகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிறப்போ அந்த திரௌபதி வந்து அந்த மன்னரோட மனைவிக்கு பணிப்பெண்ணாக இருந்திருக்கிறார். அந்த பணிப்பெண்ணாக இருக்கிறப்போ அவர் அந்த 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 அரசியோட தம்பி வந்து ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து இந்த பொம்பளை இதை இந்த இதை பார்த்த உடனே இந்த அம்மாவை பார்த்த உடனே இதை பார்த்தா பனிப்பெண் மாதிரி தெரியல, ஏதோ அரச பொண்ணு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணை மட்டும் எனக்கு அந்த புறத்துக்கு அனுப்பி அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அரசி என்ன சொல்லியிருக்குது, என் தம்பிக்கிட்ட போய் இளங்கன்ற நல்லா வறுத்து அந்த கறியை வந்து நல்லா வறுத்து தேனில் வந்து முக்கி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறதா அந்த கதையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ மகாபாரதத்திலே இவங்க வந்து மாட்டுக்கறி தான் சாப்பிட்டாங்கிறதுக்கு அவங்களே ஆதாரம் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களை ஏன் இவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிறது வந்து அதில் இருக்க அரசியலை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பை வந்து ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க வைக்கிறாங்கன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்தி படித்தா என்ன தப்புன்னு, ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல வந்து அந்த மொழியை அழிச்சிட்டோம்னா அந்த இனத்தை அழிச்சிடலாம் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொழி, இந்த மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு இந்தியை நம்ம மேலே திணிச்சு எல்லாருமே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுகிற நிலைமைக்கு நாமளே வந்துட்டோம். இதுக்கு அடுத்து இந்தியும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுறது குறையும். இன்னொரு 50 வருஷம் காலகட்டத்தில் தமிழ் பேசுகிறதே மறந்துட்டு இங்கிலீஷும் இந்தியும் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் அப்போ அந்த தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு நம்ம தேடிட்டு தான் இருக்கணும். அதனால தான் நம்ம இன்னும் வந்து கட்டாயம் நம்ம மேலே எதையுமே திணிக்க, நாம் கற்றுக்கிறது வேற பட் நம்ம மேலே யாரும் எதையும் திணிக்கக்கூடாது. எனக்கு செந்தில் பிரதருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது எல்லாருமே வந்து அதாவது எதிர்பார்க்க அவங்களும் அவங்களுக்குன்னு அவர் வந்து ஒரு போன தடவை வந்து எல்லாரும் தோக்கும்போது அவர் ஜெயித்தார். அப்படி பார்க்க போடும்போது கண்டிப்பாக இவரெல்லாம் ஜெயிப்பார், அவர் நான் திமுக இங்கே வந்து வெற்றி பெறாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் பார்த்து அவர் வந்து பார்த்து தான் கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியிலும் இல்லை தென்காசி தொகுதி எல்லாருமே யோசிக்கலாம். இவ்வளோ காலகட்டமாக வந்து காங்கிரஸுக்கு தான் கொடுத்தாங்க, மீடியாக்காரங்க எல்லோரும் எழுதுனாங்க காங்கிரஸ் தான் போகும், கடைசி நாள் வரைக்கும் யாருமே திமுக கொடுக்கணும்னு தெரியல. ஆனால் தலைவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் இந்த நாட்டில் இனிமேல் ஜாதியை பற்றி இவங்க பேசக்கூடாது, அதுக்கு நாம் உதயசூரியனை போட்டு ரெண்டு பேரையும் உதிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இதனை இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் பெண் விடல் அப்படி சொன்ன மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஜாதி வெறி ஊறி போன ஒரு ஆலமரத்தை ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு கத்தியை வச்சு அறுக்க முடியும்னு நண்பர் செந்திலையும் தென்காசி தொகுதியில் வந்து என்ன மாதிரி ஒரு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததனோட ஒரே விளைவு தான் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் உங்களுக்கு வந்து அரசியல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் நாங்கள் வெற்றிங்கிற ஒன்றை மட்டும் பார்க்குறீங்க, அவர் வந்து அந்த வெற்றிக்காக வந்து மேலே தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ள கிரவுண்ட் லெவலில் போகும்போது ஏன்னா அந்த கம்யூனிட்டி ப்ராப்ளத்தை வந்து வேணும்னு அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. பல இடங்களில் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு, அதையும் தாண்டி அவர் தொகுதியை பொறுத்தவரையில் அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பட் என்னோடய தொகுதியில் கிருஷ்ணசாமி வந்து பல இடங்களில் வந்து வேணும்னே வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சார். பட் அவங்களோட அவர் எதிர்பார்த்த அந்த சமுதாயத்திலேருந்து அவருக்கு ஓட்டு வரல, அவர் வந்து ஒரு 90% ஓட்டு வந்து நமக்காக வந்துடும் அப்படின்னு நினச்சாரு. பட் அந்த மக்களே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு இவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அரசியல் வியாபாரி மாதிரி தான் இருக்கிறார், இவர் வந்து ஒரு அரசியல் பண்ணலை. போன வருஷம் ஒரு கட்சியில் இருக்கார், இந்த தடவை ஒரு கட்சியில் இருக்கார், அடுத்த தடவை இன்னொரு கட்சிக்கு போயிடுவார். அதெல்லாம் வந்து அதையும் போக இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த அனிதா சகோதரி விஷயத்தெலாம் ரொம்ப ரொம்ப கொச்சைப்படுற மாதிரி பேசிட்டார். நான் அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்கும்போது கேட்டேன், இன்றைக்கி உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் டாக்டராக இருக்காங்க, ரெண்டு பேரையும் எல்லாம் அந்த ஃபாரினில் எக்ஸாம் எழுதிட்டு ஃபாரினில் டாக்டர் படிச்சு வந்தால் இந்தியாவில் வந்து ஒரு ஆல் இண்டியா மெடிக்கல் ஒரு எக்ஸாம் வைக்கும், உங்கள் பொண்ணும் பையனும் டாக்டர் ஆகிட்டாங்க, இன்றைக்கி நீட் எழுதி பாஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்கள, உங்கள் ரெண்டு பேரும் அவங்க நீட் எழுதி பாஸ் பண்ணட்டும் அப்படின்னு. அது ஒன்று கே அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறமா வந்து
அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க வந்து ஏடிஎம்கே வேட்பாளரா இல்ல வந்து புதிய தமிழ் வேட்பாளரான்னு கேட்டேன். அதுக்குமே அவர் பதில் சொல்லலை. ஏன்னா அவரோட இப்போ முன்னாடி இருந்த மாதிரி சட்டம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சின்னத்தில் நிற்கணும்னா அந்த உறுப்பினர் கார்டு அவர் வாங்கியிருக்கணும். அவர் அப்போ அண்ணாதிமுக உறுப்பினர் கார்டு வாங்கினா தான் ரெட்டல சின்னத்தில் நிற்க முடியும். நான் அந்த கேள்வியை தான் கேட்டேன். அப்பயும் அவர் பதில் சொல்ல, நீங்கள் வந்து சின்னத்தை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து அந்த பேட்டியில் சொன்னார், புதிய தலைமுறை பேட்டியில். நான் சொன்னேன், எங்கள் கூடையும் அண்ணன் திருமாவளவன் இருக்கார், உங்களை மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து மேலே வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து எங்கள் தளபதி வந்து நீங்கள் உதவி செய்யும் சின்னத்தில் போடுறீங்களான்னு கேட்குறப்போ அவர் வந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, எனக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, நான் தனி சின்னத்திலே போடுறேன்னு இருந்தார். அந்த தைரியம் உங்ககிட்ட இல்லை டாக்டர்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் மைக்கை கழட்டி வச்சுட்டு பாதியில் எழுந்து போயிட்டார். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. புதிய தலைமுறையில் நான் அந்த ரெண்டு கேள்வி மட்டும்தான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார், தென்காசி தொகுதி பார்த்தீங்கன்னா 90% வந்து விவசாயம் சார்ந்த தொகுதி தான். அவர் நான் உட்காந்து மைக்கில் பேசும்போது நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க இந்த தொகுதிக்காங்கன்னு அவங்க கேட்குறாங்க. உடனே இவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் அழகாபுரியிலேருந்து தென்காசி வரைக்கும் இந்த என்ஹெச்சோட ரெண்டு புறமும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் அப்போ தான் நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த தொகுதியை பற்றி இவருக்கு வந்து ஜியாகிரஃபி வந்து 0% கூட தெரியலை. இது விவசாய சம்பந்தமான இடம், ஃபோர்வே போடுறதுக்கே 100 கிலோமீட்டர் போடுறதுக்கு விவசாயிகள்லாம் ரோட்டில் படுத்து போராட்டம் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார் போடுறதுன்னு அவருக்கு என்னென்னு தெரியுமா? இந்த ஏரியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் போடுறன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னேன். இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து முதல்ல காட்டினாங்க, அவர் மைக்கை கழட்டி வச்சுட்டு வெளியே போகிறத காட்டினாங்க. நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட அவங்ககிட்ட கேட்குறேன், இல்லைங்க சார் அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு பேட்டி தவிர தந்தி இதில் கூப்பிட்டாங்க, தந்தி டிவியில் கூப்பிட்டாங்க, எல்லா டிவியிலும் கூட வரவே மாட்டேன்ட்டார் அவர். சரி, இங்கிட்ட போய் பேசி மாட்டிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேட்டிக்குமே அவர் வரல. அதனால வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சாதாரணமாக வெறி பிடிச்சாலே பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனால் எங்கள் ரெண்டு தொகுதியிலையும், தருமபுரியிலும் சரி தென்காசிலும் சரி, ஜாதி வெறி மதவெறி ரெண்டுமே சேர்ந்து பிடிச்சி தான் வேட்பாளர் நின்னாங்க. மதவெறி மோடி மூலமா, ஜாதி வெறி அங்கே அண்ணன் டாக்டர் அண்ணன் மூலமாகவும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே டாக்டர். அது எப்படி இந்த டாக்டர் எல்லாம் அதிகமாக ஜாதி வெறியில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால வந்து எங்க இது எல்லாமே வந்து யாரால இந்த ஜாதி வெறி மதவெறி இந்த இப்போ அழிஞ்சிருச்சு உண்மைக்கு. ஏன்னா இனிமே வந்து அவரும் தைரியமாக செந்தில் பிரதர் எடுத்து போய் வேட்பாளராக இனிமேல் நிற்பாரான்னு எனக்கு தெரியல. டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி பக்கம் வருவாராவும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பேட்டியில் சொல்லிட்டார், இனிமேல் நான் பொது தொகுதி இல்லாமல் போய் நிற்க போகிறேன், நான் வந்து இனிமேல் ரிசர்வ் தொகுதியில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது அவருக்கு நான் அவரை பார்த்தா அவர் என்னென்னா ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுவேன் அவருக்கு. அந்த கதையை உங்ககிட்டையும் சொல்லிவிட்டு அதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவர்கிட்ட வந்து அவர் தோற்று அவர் மேலே ஒரு தனியான ஒரு பெரியவர், ஒரு இப்படி இவ்வளோ தூரம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார் வளர்ந்தாருங்கிறதெல்லாம் ஒரு மரியாதை இருந்தாலும், 96 வந்து இந்த மாதிரி ஒரு கொடியங்குளம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பக்கம் சவுத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் வேற ஒரு விஷயமா வந்து இந்த அவரை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு சிங்கிளாக ஒரு ரூம் போட்டு ஒரு சேர் இருந்துச்சு, அதில் உட்காண்ட்ருந்தாரு. அவரோட பெரியவர், இப்போ அவருக்கு வயசாகிருச்சு. அப்போ வந்து அவர் வயசோட ஒரு பெரிய ஆள் கீழே உட்காந்து அவருக்கு சாக்ஸ் மாட்டிகிட்டு இருந்தார். ஒரு 20 பேர் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பாட்ட போனோம்னு சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் போகிற வச்சு இதோட வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு மனிதனாக மதிக்காத பண்புடையவர் அவர். அவரோட தோல்விக்கு 6 முறை போட்டு தோத்துருக்காருன்னா அதுதான் முக்கியமான காரணம். ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு காக்கா கதை சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் வந்து ஏன்னா அவர் அப்படி தான் எங்கள் இந்த இன மக்களை ஒரு ஏமாற்றத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு, எஸ்சி பட்டியலை விட்டு வெளியே போயிடணும், இந்த தேவேந்திரோட வேளாளர்னு பேர் வரைக்கும் சொல்கிறாரு. அது கூட வந்து எல்லோரும் தளபதி வந்து ஒரே நாளில் நாங்கள் வந்த உடனே அதை அறிவிச்சிடணும்னு சொல்லிட்டார் தலைவர். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்சி பட்டியலை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி கோட்டாவில் பல 100,000 பேர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் வேலை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பட்டியல் விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறது எல்லாமே அவங்க தான் அனுபவிச்சிட்டாங்கள் எல்லாம். ஆனால் உண்மைக்கு அவங்க வெளியே போகிறது நல்லது தான். ஒன்று பிரித்து அவங்கள மட்டும் அனுப்பிடணும். இந்த மாதிரி கேட்குறவங்கள என்ன காரணத்து சொல்கிறேன்னா, ஒரு தலைமுறை இப்போ 50 வருஷம் ஆச்சுங்க. நான்
நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டீச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருந்தார். அப்போது நாங்கள்லாம் எங்களை ஓரளவுக்கு படிக்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வசதி வாய்ப்போடு வந்துட்டதுக்கப்புறம் என் குழந்தைகளை போய் நான் ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். அந்த ஸ்கூலில் மற்ற என்னோட சொந்தக்காரன் குழந்தைங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் தகுதி வளரலை. அப்போ என் குழந்தைங்க எடுக்கிற மார்க்கை இவங்க வந்து கிராமத்தில் இருக்க குழந்தைங்களும் எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ்சி கோட்டாவில் நான் மட்டும்தானே பயனடைவேன், என் குழந்தைங்க மட்டும்தானே பயனடையும். பட் எங்கள் என்னை சுற்றி இருக்கவங்க என் சொந்தக்காரங்க பயனடைய முடியாது. இது ஒரு பக்கம், இது வேறு டாபிக். இருந்தாலும் இந்த எஸ்சி கோட்டா விட்டு வெளியே வருது நாளைக்கு அறிவிச்சுறாங்க. நாளைக்கு காலையில் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எஸ்சி கோட்டா எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்றப்பட்டு அவங்க நினைக்கிற ஓசி பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் ஒரு ஆர்டரை போட்டுட்டு நாளைக்கு அதே ஆர்டரில் என்ன சொல்கிறான், இது வரைக்கும் எவன்லாம் எஸ்சி கோட்டாவில் வேலை வாங்கினியோ எல்லாவனும் நாளை காலம் ரிசைன் பண்ணிடணும். ஆர்டர் போட்டு அப்படி தானே போடணும், நீ எதனால் பயனடைஞ்சியோ அதை நாளை காலையில். அப்போது ரெண்டையும் சேர்த்து போட்டுடணும், எஸ்சி பட்டியலும் விட்டு நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள், அதே நேரத்தில் நீங்கள் இதுவரைக்கும் வந்த பதவிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள்னு மட்டும் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டா இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இதை கேட்பாரா? டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக அவர் அவன் கோடி கோடியாக சம்பாச்சாரி எல்லாமே வச்சு மற்றவங்களாம் யாராவது பின்னாடி போவானா? வேலை பார்க்குற யாராவது அந்த எண்ணத்துக்குள்ளே போவாங்களா? இது வந்து புரியலை. இதை புரிஞ்சு போகிறாங்களா புரியாமல் போகிறாங்களான்னு தெரியல. நான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப, நான் இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படல, எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட பேசும்போது நாங்கள் போய் சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து மற்ற கம்யூனிட்டி ஆளுங்க எங்ககிட்ட ஒழுங்காக எங்களை தனியாக தான், நீ தனியாக ஒதுங்குற, உன்னை ஒதுக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதனால் எங்களுக்கு எஸ்சி பட்டியல் வெளியூர்னு சொல்கிற, நீ இன்றைக்கி வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் எதனால இருக்கலாம், நீ வெளியே போன அடுத்த நிமிஷம் உன்னே வெளியேற்றுவோம், அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிங்கன்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது எப்படி ஒரு தடவை வேலைக்கு வந்துட்டால் வெளியேற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த ஒரு அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துருக்கு. அந்த காக்கா என்ன நினச்சிருக்கு, நாம் தான் வந்து இருக்கையிலே வந்து ரொம்ப கருப்பாக இருக்கோம், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அதனால் வந்து நம்மளோட சந்ததிகளாச்சும் நல்லா இருக்கணும், இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அதையோ எல்லார்ட்டையும் விசாரித்து பார்த்துருக்கு. இந்த உலகத்திலே இருக்கையிலே பெரிய ஆள் யார், அந்த ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு சம்மந்தம் பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க சந்ததிகள்லாம் இன்னுமே வந்து எல்லாரும் எல்லார்ட்டையும் வந்து மதிக்கிற மாதிரி ஆளாக வந்துடுவாங்க, பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஆள்னா வந்து சூரியன் தான், அதனால் வந்து நீ சூரியன் கிட்ட போய் சம்மந்தம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு. உடனே இது நேரம் அந்த காக்கா சூரியன்கிட்ட போய், நீ தான் உலகத்திலே பெரிய ஆள்னு சொல்கிறாங்க, உன் வீட்டில் சம்மந்தம் பண்ணு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு. அப்போ அந்த சூரியன் போது இந்த காக்காக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிட்டு போல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போது அது சொல்லியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இருக்கையிலே பெரிய ஆள் தான், ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண மேகம் வந்துச்சுன்னா என்னை வந்து அந்த வெப்பத்தை வந்து கீழே விடாமல் ஆக்கிரும். அப்போ என்னை விட பெரிய ஆள் யார், மேகம் தான் என்னை விட பெரிய ஆள் அப்படின்னு அந்த சூரியன் சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஓ ஆமல்ல, மேகம் வந்துருச்சுன்னா சூரிய வெளி வந்து மக்களை யாருமே சுடுறது இல்லையே, அப்போ வந்து சூரியனோட பெரிய ஆள் மேகம் தான் அப்படின்னு மேகத்தில் போயிடுச்சு. மேகத்தில் போய் இதே கதையை சொல்லியிருக்கு, நீ தான் சூரியனோட பெரிய ஆளாம் அப்படின்னோடனே மேகம் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்கிறதா நியாயம்தான், என்னை தாண்டி சூரிய வெப்பத்தால் எங்கேயும் போக முடியாது, ஆனால் என்னையோட ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்காங்க, அது யாருன்னு கேட்டால் அதுதான் காற்று, காற்று அடிச்சிச்சுன்னா என்னை வந்து தள்ளிட்டு போய் எங்கிட்டாவது விட்டுரும், அதனால் வந்து என்னையோட பெரிய ஆள் காற்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த காற்று தான் பெரிய ஆள் போல, நம்ம தான் தேவையில்லாமல் தப்பான ஆளுகிட்டலாம் போயிட்டுருக்கோன்னு அந்த காற்றுகிட்ட போய் நம்ம சம்மந்தம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கோம். அப்போ காற்று சொல்லியிருக்கு, நான் பெரிய ஆள் தாங்க, எல்லாம் மேகத்தெல்லாம் நானே அடிச்சுட்டு போயிடுவேன், ஆனால் இந்த மனுஷன் கட்டுறனால சுவர், அந்த சுவர் வந்து நான் போய் முட்டினேன்னா என்னை திருப்பி அனுப்பிடுவேன், என்னை விட பலமானது அந்த சுவர் தான் அப்படின்ட்டு. அப்போ சுவர்கிட்ட போகும்போது சுவர் என்ன சொல்லியிருக்குது, என்னை தாண்டி யாராலையும் போக முடியாது, ஆனால் இந்த எலி வந்து என்னை குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச காலத்தில் வந்து அந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருவேன், நானே ஒன்றுமில்லாமல் போய், ஆனால் என்னை விட பெரிய பலமானது எலி தான். அப்புறமா தான் காக்காக்கு தோணியிருக்கு, எலியை தான் நம்ம பிடிச்சி திங்கமே, அப்போ வந்து நம்ம அப்போ நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆள்றான்னு அதுக்கப்புறம் தான் அது தோணியிருக்கு. அதனால் சில விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை வந்து உணராமலேயே அவன் பெரிய ஆள் இவன் பெரிய ஆள், முதல்ல நாம் நம்பணுங்க, நாம் பெரிய ஆளுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணுங்க. நாம் நம்புனா மட்டும்தான் நாம் யாரை பார்த்தாலும் உன்னை விட நான் பெரியவன்டான் நமக்குள்ளே என்ன வந்தால் மட்டும்தான் அவங்க கூட நம்ம நின்று போராட முடியும்.